हेलो ऑल वेलकम टू आईजी किचन இன்னைக்கு இந்த வீடியோல என்னோட டின்னர் ரோட்டின் தான் ஷேர் பண்ணிருக்கேன் டின்னருக்கு எம்டி சால்னாவும் சப்பாத்தியும் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருந்தேன் வீட்ல எந்த ஒரு வெஜிடபிள்ஸ்மே இல்ல வெங்காயம் தக்காளி தவிர பட் انا சுருக்குன காரசாரமா ஏதாச்சும் சாப்பிடணும் போல ஆசையா இருந்துச்சு அதனால தான் எம்டி சால்னா பண்ணலாம்னு பிளான் எம்டி சால்னானாலே பரோட்டா தான பண்ணனும் ஆனா பரோட்டா பண்றதுக்கான டைம் இல்ல ரொம்ப லேட்டா தான் யோசிச்சேன் அதனால சப்பாத்தி இந்த மாதிரி ஏதாவது டிஷ் பண்றோம் அப்படினா நம்ம வழக்கத்தை விட ரொம்ப நேரம் கிச்சன்ல இருக்க மாதிரி இருக்கும் சோ இந்த மாதிரி எனக்குனே ஏதோ ஒரு ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா தான் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுவேன் சோ தட் நான் எவ்வளவு நேரம் கிச்சன்ல நின்னாலுமே ஸ்ட்ரெஸ் ஆகாம ஹாப்பி மைண்டோட நான் சமைச்சு என்ஜாய் பண்ணலாம் எப்பயுமே டீ காஃபி அப்படி நீங்க எடுத்துக்கிறத விட இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஜூஸ் அப்பப்ப எடுத்துக்கோங்க நீங்க வர்க் பண்றதுக்கு முன்னாடி ஏன்னா கிச்சன்ல ரொம்ப நேரம் நிக்கிறதுனால பாடி ஹீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கும் போது கூலிங்காவும் இருக்கும் ஹெல்தியாவும் இருக்கும் அன்னைக்கு சாத்துக்குடி இருந்தது மூணு சாத்துக்குடியுமே புழிஞ்சு எனக்கு ஒரு டம்ளர் ஜூஸ் கிடைச்சது குடிச்சிட்டு சால்னாக்கான வர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆக்சுவலி சொல்லணும்னா சால்னா வந்து ரொம்பவே ஈஸி தாங்க குருமா விடவே சால்னா ஈஸி தான் ஏன்னா வெஜிடபிள்ஸ் பீலிங் கட்டிங் ஒர்க் எதுவுமே இருக்காது ஜஸ்ட் வெங்காயம் தக்காளி மட்டும்தான் தேவைப்படும் சின்ன வெங்காயமும் பூண்டும் நான் ஆல்ரெடி உரித்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அதே நான் எடுத்துக்கிட்டேன் பெரிய வெங்காயம் முடிக்கிற வேலை மட்டும்தான் இருந்தது அப்புறம் எல்லாமே சாப்பிங் ஒர்க் இருந்தது அவ்வளோதான் அதனால் ரொம்ப ரிலாக்ஸ்டாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன் எல்லாத்தையும் நல்லா நீட்டாக கழுவிட்டு சாப்பிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எல்லாமே சாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கடாயில் வணக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா டக்கு டக்குன்னு வேலை முடிச்சிடலாம் ஆக்சுவலி சால்னா வந்து நிறைய பேர் குக்கரில் பண்ணுவாங்க அன்னைக்கு நான் வந்து கடாயில் தான் பண்ணியிருந்தேன் குக்கரில் பண்ணுறது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கான வீடியோ வந்து நான் இன்னொரு நாள் போடுறேன் ஒரு பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு ஸ்டார் அனஸ் கொஞ்சமாக கல்பாசி ஒரே ஒரு பிரிஞ்சி இலை இது மட்டும்தான் நான் மசாலா பொருட்களுக்கு எடுத்திருந்தேன் கடாய் நல்லா சூடானதும் மூணு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்திக்கலாம் எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலா பொருட்களை சேர்த்து வணக்கி விட்டுக்கலாம் இதோட ரெண்டு பொடியான இருக்கணும் வெங்காயம் வெங்காயம் நல்லா வணங்கணும் ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வணங்கி வரும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம் அடுத்ததா நாலு தக்காளி நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்திக்கிட்டேன் சின்ன தக்காளி தான் நல்லா நாலு தக்காளி எடுத்திருக்கேன் இது எல்லாமே நல்லா வணங்கி வரணும் ஸோ வணங்குறதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வணக்கி விட்டுக்கலாம் அது வணங்கி வரத்துக்குள்ள நம்ம அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிக்கலாம் இதுக்கு நாலுலேருந்து அஞ்சு சின்ன வெங்காயம் நாலு பல்லு பூண்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆக்சுவலி பச்சை மிளகாய் வணக்கிறப்பே சேர்த்துருக்கணும் மறந்துட்டேன் அதனால பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணிட்டு இப்போ சேர்த்திக்கிறேன் அதையும் வணக்கி விட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் இதில் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு டீஸ்பூன் கசகசா ரெண்டு டீஸ்பூன் முந்திரி ஒரு சின்ன கப் தேங்காய் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சைடில் மென்ஷன் பண்ணுறேன் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இதெல்லாமே தண்ணி சேர்த்து ரொம்ப நைஸாக அரைச்சிடணும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்திட்டு நல்ல பச்சை வாசனை போக வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா அரைச்சி வச்சிருக்க விழுதை சேர்த்திக்கோங்க இப்போ நல்ல தாராளமாகவே நீங்கள் தண்ணி சேர்த்தலாம் எம்டி சால்னா நல்லாவே ரன்னி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும் அதனால் நீங்கள் தாராளமாக தண்ணி சேர்த்திக்கோங்க கடைசியாக
ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பாத்துக்கிறேன். பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சால்னாக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸையுமே ஆட் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். எண்ணெய் தான் நம்ம சப்பாத்தி பூரின்னு புதுசு புதுசாக போட்டு கொடுத்தாலுமே கடைசியாக ஒரு தோசை வேணும்னு கேட்பாங்க. பழைய தோசை மாவு கொஞ்சமாக இருந்துச்சு, புதுசாக ஆட்டின மாவு வந்து இன்னும் புளிக்கல. ஸோ ரெண்டு கரண்டி மட்டும் பழைய மாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தோசை மாவு வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். சைட் பை சைடு வந்து சப்பாத்தியும் வந்து பிசைய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்குள்ளேயே எல்லாம் பசிக்குதுன்னு ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் ஃபஸ்ட்டு தோசை ஊற்றி கொடுத்துட்டு அப்புறம் அப்படியே சப்பாத்தி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம குழம்பு பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் நல்லா கொதிக்க விடுங்க, அப்போ தான் வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ நம்ம சால்னா சூப்பராக கொதிச்சு வந்துடுச்சு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சு வந்துடுச்சு. இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக டெம்டிங்காக இருந்தது. இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா தண்ணி சால்னா. கெட்டி சால்னாலுமே ஒரு ரெசிபி இருக்குது, அதை நான் பண்ணும் போது கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ பக்காவாக நம்ம சால்னா வந்து ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி கூடையும் சரி தோசை கூடையும் சரி ரெண்டுத்து கூடையுமே நான் வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். ரெண்டுத்து கூடையுமே அட்டகாசமாக இருந்துச்சுங்க. அதுவும் இந்த சப்பாத்தியில் இந்த சால்னாவை ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டு சாப்பிடும் போது ரொம்ப எம்மியாக இருந்தது. இந்த சால்னா ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.